எவனவன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அது ப்ரெஷ் ஷோ போட்டாங்க, அது எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தில் சோனியா அகர்வால் நடிச்சிருக்காங்க, நம்ம 7Gலாம் பார்த்து ரசிச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை போய் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இது பக்கா டிவி. வணக்கம், பக்காஸ் ரிவ்யூ. நான் உங்கள் நண்பன் சஸ்தி. இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கே கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நான் கதை சொல்லிடுறேன். வழக்கமாக பார்த்துட்டிங்கன்னா எப்படி படத்தோட கதையெல்லாம் எழுதுவாங்க, ஹீரோயினோட ஆபாச படத்தையோ இல்லை அவங்க குளிக்கிற போது எடுக்கிற ஒரு வீடியோவையோ வில்லன் வந்து எடுத்துருவார். ஸோ அதை வச்சு ஹீரோயினையும் ஹீரோவையும் மிரட்டுவாங்க, அப்புறம் ஹீரோ எப்படியாவது வந்து ஹீரோயினையும் அந்த வீடியோவும் காப்பாற்றுவாங்க, அப்படி தான் கதை எழுதுவாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இந்த படத்தில் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஹீரோயின் குளிக்கிறத ஹீரோவே வீடியோ எடுத்துடுறாரு. ஸோ இவர் எடுத்த அந்த வீடியோ வந்து ஹீரோயின் முன்னாடி டெலிட் பண்ணிடுறாரு. ஆனால் அது என்னமோ பெரிய ஒரு விஷயம் மாதிரி திருப்பியும் ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு அந்த குளிக்கிற வீடியோ திருப்பியும் எடுத்து வச்சு பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் அந்த ஃபோன் வேறு மிஸ் ஆகிடுதுங்க. அந்த மிஸ் ஆன ஃபோன்னாலே இவங்களுக்கு என்ன பாதிப்பு வருது, இவங்க லவ் பாதிச்சுதா இல்லையா, பிரிஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவே குழப்பமாக சொல்லியிருக்க படம் தான் எவனவன். சில படங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து செம வீக்காக இருக்கும். சில படங்கள் வந்து ஸ்கிரிப்ட் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் டெக்னிக்கலாக செம வீக்காக இருக்கும். ஆனால் இந்த படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டெக்னிக்கலாகவும் வீக்காக இருக்குது, ஸ்கிரிப்ட் வைஸாகவும் வீக்காக இருக்குது. இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டெல்லி கணேஷ் மட்டும்தான். அவரை தவிர வேறு யாருமே அவ்வளோ சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தவே இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு தான் கேரக்டரைசேஷன்லாம் இருக்குது. வின்சென்ட் அசோகன், சோனியா அகர்வால் இவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் இவங்களோட கதாபாத்திரத்தில் இவங்க நல்லா நடிக்கிறதுக்கு எந்த விதமான ஸ்கோப்பும் கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை. இந்த படத்தோட கதையை பார்த்துக்கிட்டிங்கன்னா குழப்பமாக தான் இருக்குது. அதை வந்து இவங்க மேக் பண்ண விதம் ரொம்பவே குழப்பமாக இருக்குது. திடீர்னு ஏதோ கேரக்டர் உள்ளே வர்றாங்க, நம்மளால் கரெக்டாக ஃபாலோவே பண்ண முடியல. படத்தோட மேக்கிங்கும் ரொம்பவே அமெச்சூராக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படத்தை வந்து இவங்க நிறுத்தி நிதானமாக நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ நம்மளை நல்லா பண்ணிட்டாங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.